Hi everyone, welcome back to my channel Nosey Sandwork. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த கிராஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் கேன்வாஷு அந்த ஷீட்டில் பண்ணியிருக்கேன். உள்ள நூல் வச்சு இந்த கிராஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி நம்ம கிராஸ் டிசைன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் போட்டிருக்கேன். ரிமைனிங் வந்து இப்போது இந்த இதிலலாம் நான் இன்னும் அந்த சென்டரில் கிராஸ் போடலை, இனிமேல் தான் போடுவேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் கேன்வாஷ் அப்படின்னு ஒரு ஷீட் சொல்லுவாங்க, அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஷீட். ஓகேவா, இந்த ஷீட் நீங்கள் வாங்கினோன்னே நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஷீட்டோட இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க சிசர்ஸ் வச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டரை கட் பண்ணிடுங்க. ஸோ அந்த சைடில் இருக்க இந்த திக்கான பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிட்டா நமக்கு வந்து டிசைன் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் நம்ம நூலில் ஒர்க் பண்ணும் போது இந்த திக்கான பார்ட் வந்து அப்படியே தெரியும், இந்த திக்கான பார்ட் வந்து அப்படியே தெரியும். இதே மாதிரி நீங்கள் எல்லா கார்னர்ஸ்லேயும் கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கிராஸ் டிசைன் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கிராஸில் வந்து நான் எப்படி டைமென்ஷனில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் என்னோடய சேனலில் ஃபுல்லாக கிராஃப்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த கிராஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் வீட்டில் வால்லையும் தொங்க போட்டுக்கலாம். மெயினாக வந்து நம்ம கார் வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம தொங்க போட்டுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோம் டெக்கரேஷன், அப்புறம் நம்ம பர்சனலைஸ் கிஃப்ட் பண்ணுறது, வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டே அந்த மாதிரி அக்கேஷன் கிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஹேண்ட்மேட்லேயே பண்ண கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கிராஸில் வந்து எவ்வளோ ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஷீட்டில் நீங்கள் லென்த் வந்து 43 ஹோல்ஸும் வித்து வந்து 27 ஹோல்ஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு ஹோலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். இதுதான் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறேன். இங்கே இருக்கல 43 ஹோல்ஸ், இப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு 43rd ஹோல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு டிப் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஷீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பென்சில் இல்லைன்னா நம்ம பென்னில் யூஸ் பண்ணும் போது இந்த ஷீட்டில் மார்க் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 43 ஹோல்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்படி கட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வித்து பார்த்திங்கன்னா 27 ஹோல்ஸ், இங்கேருந்து இப்படி கவுண்ட் பண்ணும்போது 27 ஹோல்ஸ் கவுண்ட் பண்ணி இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோல் வந்து இப்போ இந்த கிராஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிராஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஐட்டம் வந்து இந்த ஷீட்டு, அடுத்து வந்து இந்த மாதிரி டார்னிங் நீடில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு உள்ளன் நூல் தேவை. நீங்கள் எந்த டைப் ஆஃப் உள்ளன் நூலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து கிராஸை வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை ஹோல்ஸுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் 26 ஹோல்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வித்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, இங்கே இந்த வித்து தான் எல்லா பக்கமே ஒரே சேம் வித்து தான். ஸோ இங்கே வந்து 7 ஹோல்ஸ்னால் இங்கேயும் 7 ஹோல்ஸ் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, இங்கேயும் 7 தான், இந்த சைடும் 7 தான். ஓகேவா, இந்த கீழ் பார்ட் வந்து 26 ஹோல், மேலே இருக்க பார்ட் வந்து 10 ஹோல்ஸ். ஓகேவா, இங்கே மேலே இந்த இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, இந்த ரெண்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு சைடும் 10 ஹோல்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
இங்கேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் க்ராஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மெயின் என்னென்னா, ஒரு டைம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய க்ராஸ் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த க்ராஸை வச்சே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷீட்டில் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த அளவு பார்த்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஷீட் வந்து ஒயிட்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி ஹாஃப் ஒயிட்லேயும் கிடைக்கும். நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பென்னில் வந்து இப்படி நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எது வரைக்கும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா, இந்த க்ராஸோட இப்போ இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ராஸ் இங்கே கீழேருந்து இங்கே எண்ட் ஆகிற ஹோல் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த ஹோல் வரைக்கும் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த எண்ட் ஆகிற ஹோல் பண்ணுறேன்னா கடைசியாக நம்ம கவுண்ட் பண்ண 26th ஹோலில் பண்ணுறேன். ஸோ 26th ஹோலில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பக்கமும் இந்த சைடும் ஜாயிண்ட் ஆகிற இந்த ஹோலில் அதான் கடைசியாக நம்ம பண்ணி முடிக்கணும். எல்லா சைடும் அதே மாதிரி முடிங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு டயக்னலாக 1, 2, 3, 4 இதில் இது பண்ணிக்கோ. 4th ஹோலை கவுண்ட் பண்ணிக்கோங்க டயக்னலாக.
மாற்றி புதிதாக்குமே, உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்யுமே, என் வாழ்வை மாற்றி எனக்கே
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் போயிட்டேன், சாரி. இதில் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த எண்டில் லாஸ்ட்டாக இந்த எண்டில் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி நம்ம யானை வந்து நம்ம டேக் பண்ணுறதுக்காக தொங்கு விடுறதுக்காக சென்டரில் வந்து நம்ம யானை வந்து தொங்கு விடுறதுக்காக இப்படி ஒரு யானை டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பியூட்டிஃபுல்லான கிராஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட்டில் இல்லைனா என்னோடய இமெயிலில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நான் நிறைய கலர்ஸில் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலில் க்ராச்செட்டிங் அப்புறம் நிறைய கிராஃப்ட் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.